இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் வந்து டேக் டைவர்ஷன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஊர் சைடு ஏதோ சின்ன ரூட்டு NH 44 இது டெலே ஆக போகுது. போ அங்கே ஏதோ ரோடு வேலை நடக்குது போல, இது ஹைவேல அதனால தான் திருப்பி விட்டுக்கிறாங்க. இது பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் ஜம்மு சைடு ஏதோ ஒரு வில்லேஜுங்க டுவார்ட்ஸ் ஜம்மு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே முஸ்லீம் நண்பர்களோட ஏரியா தான் போல இருக்குது. நம்ம ஹைவே விட்டு இந்த ஹில் ரோட்டில் தான் வண்டி ஓட்டி போய்கிட்டு இருக்கோம். தெரில ஏன் ஹைவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வேலை நடக்கிற மாதிரி அங்கே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அது ஹைவே தானா இல்லை வேறு ரோடானுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹில் ரோட்டில் போகும்போது உடம்பு சீக்கிரம் டயர்டாகும், ப்ளஸ் டைமிங் கொஞ்சம் எடுக்கும். ஏய் இங்கே வரைக்கும் இருக்காங்க பாரு ஆர்மி பீப்புள். வெயில் பொழக்குது. நேற்று எப்படி நேற்று எப்படி இருந்துச்சு, குளிரில் வந்து கையெல்லாம் வரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஆனால் வெயில் அப்படியே ஆப்போசிட் ஆகுது. இன்னும் டெல்லி போயிட்டோம்னா இன்னும் பேஸ் இது ஃபுல்லாக ட்ரையான மவுண்டெயினில் வந்து போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்லாம் வந்து நல்லா க்ரீனரியான ஒரு மவுண்டெயின். இங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. To start the day yet. I just wanna stay, even if we run late. This morning let's take our time, everybody needs a break right sometimes. I wait for just an hour more. What's the rush? Who's calling? காய்ஸ் இன்னும் நீங்கள் வந்து நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் உங்களுக்கு லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஒப்பீனியனை எப்பயுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆமாம் இப்போது சண்டிகார் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரூட் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க, பட் ரூட் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் சீக்கிரமாக போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுனால என்ன நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் போனோம்னா செம்ம டயர்டாக்கி விட்டுருமே, அதுதான் ஒரு கவலையான ஒரு விஷயம். இல்லை நமக்கு டைமெல்லாம் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த ரூட்டை. அப்படியே வரும், அப்படியே வா, அப்படியே 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 வா. ஆ அப்படி வா, எப்படி வரான் பார். இதாங்க விஷயம், எக்கச்சக்கமான லாரி இருக்குங்க இந்த பக்கம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு லாரி தான் யூஸ் பண்ணுறாங்க போல். ஃபுல்லாக எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே லாரி தான். நம்ம வந்து இப்போ ஜம்மு கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு சண்டிகார் போகணும், அது ஒரு இதான விஷயம். இப்போ ஜம்மு ரீச் ஆகிறதுக்கே எப்படியும் இன்னும் ஒரு 2 hours ஆகிடும் போல இருக்குது. நம்மளா தூக்கம் வருதா, ஏன் ஆடுது உடம்பு? ஓ ஓ என்னது இப்படி இருக்கு ஆத்தி. இங்கே இருக்கனடா. ஏய் ஏன்னா இப்படி ஒரு ரோடு போகுது, இதா டனல் ஒன்றும் ஓப்பன் ஆகலை போல நம்மளா.
ओ स्पार रोड है। हाँ हाँ घूम रहा होगा ना। अच्छा 12 किलोमीटर का अंतर है। हाँ 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 ये 1 किलोमीटर का कम है ना इधर। हाँ 1 किलोमीटर भी ना होने। अच्छा अच्छा उधर से कितना दूर है? 3 किलोमीटर। 3 किलोमीटर सुपर सुपर थैंक यू सर। जय हिंद। ஏய் 1.5 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கு இங்கே பார். இங்கேருந்து இங்கே போனால் இது ரோடு. இங்கே வா இங்கே பார், வெளிச்சம் தெரியுது பாருங்க. வெளிச்சம் தெரியுது பார்த்தியா? என்ன ரெடி பண்ணல, ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போனால் 3-4 கிலோமீட்ரு. ஆ அவ்வளோதாங்க, இந்த பக்கம் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் சுற்றி வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டனலோட ஓப்பனிங் இங்கே இருக்குது. இங்கே பாரு, ஜஸ்ட் 0.5 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த டனலு. இந்த பக்கம் வந்திருந்தோம் அப்படின்னா அங்கே பாரு, சின்னதாக டனல் மாதிரி கட்டிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க இந்த பக்கம் டனல் கட்டிகிட்டு இருக்காங்க. இது அந்த பக்கம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வெயில் வாட்டி வதைக்குது பாசு. பா நேற்றுக்கு அப்படியே டபுள் மடங்கு ஆப்போசிட்டு. வந்தால் எல்லாம் ஒரே இதாக வருதுங்க. கன்னியாகுமரி காஷ்மீர் ஹைவே ஓப்பனில் இருந்துச்சுன்னா என்னால் ப்ராப்ளமே இல்லை, சல்லுன்னு போயிருக்கும். இங்கே டனல் இருக்குது பார், இந்த டனல் இங்கே வந்து கனெக்ட் ஆகி மறுபடியும் இங்கே கனெக்ட் ஆகுது போல இருக்கு. ஓ பிரிட்ஜு கட்டுறாங்கடா, பிரிட்ஜு கட்டி அப்படியே அதை கனெக்ட் பண்ணுறாங்க பார். அப்பா வேர்த்து ஊற்றுது ராம்பலாம் உள்ளார, எனக்கு செமையாக வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. அம்மா ஆப்போசிட்டில் லாரிங்க வேறு. ரொம்ப டயர்ட் ஆச்சு, கொஞ்சம் நிறுத்தணும் அங்கே வண்டியை. இவன் தான் அங்கே நோட்டிகிட்டே இருந்தான். அங்கே பார்த்தீங்களா விழுந்துருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே சரிஞ்சு வந்துச்சு. செம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக NH-45 வந்து க்ளோஸ் தான், ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கான் அதனால் க்ளோஸ் பண்ணிச்சிட்டாங்களாம். நான் தான் இந்த பக்கம் எல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றாங்க. சரி நம்ம கிளம்புவோம். நிறையா சுற்றி சுற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்மு போய் ஜம்முலேருந்து வேறு நம்ம மறுபடியும் சண்டிகர் போகணும். இன்னும் 400 கிலோமீட்டர் காட்டுது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா டைம் 4 மணி ஆகிடுச்சு. இன்னும் 400 கிலோமீட்ரு முடிக்கிறதுக்குள்ளே படாது பாடுபட்டுருவோன்னு நினைக்கிறேன். அநேகமாக இன்றைக்கி நைட்டு சண்டிகர் ரீச் ஆக முடியுமான்னு தெரியலை. மேபி அப்படி ரீச் ஆக முடியல அப்படின்னா அந்த வேலை ஏதாவது ஒரு தாபா மாதிரி பார்த்து அங்கே தான் தங்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். தாபாலாம் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா தான் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் மேப்பில் வந்து 12:30 மணிக்கு நம்ம சண்டிகர் ரீச் ஆகும் அப்படின்னு காட்டுது இந்த டைமிங்க்கு போகிறதுக்கு. சென்னை நஸ்ரி டனல் எத்தனை கிலோமீட்டர் போடுச்சு? டாக்டர் சயமா பிரசாத் முகர்ஜி டனல் 9 கிலோமீட்டரா? அப்பா இப்போ கொஞ்சம் டனல் வந்தனால மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. எல்லா லைட்டையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ரொம்ப முடியல பாஸு, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் ரோடு ஜோல்டிங்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் உடம்பு சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆகிடுங்க. அப்படி தான் ஆகிடுச்சு எனக்கு. இப்போது எனக்கும் சரி, பின்னாடி உட்காந்துட்டு வர நம்ம கோ ரைடருக்கும் சரி, பில்லியன் ரைடர் அவனுக்கும் சரி, செமையாக டயர்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டல் டனல் தான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற டனல்.
அப்புறம் ஜோஜிலா பாஸ் புதுசா ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க அது கட்டி முடிச்சிட்டாங்க அப்படினா அதுதான் ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற டனல் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது கட்டி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 இயர் இல்ல 2 இயர் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் இது வந்து பாத்தீங்கனா இப்ப நம்ம போயிட்டு இருக்குது 9 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படி சொல்லி முன்னாடி போர்ட்ல போட்டுருக்கு அவ்வளவுதாங்க 9 கிலோமீட்டர்ஸ் டனல் வந்து இங்க எண்ட் ஆகுது பா பளிச்சின ஒரு வெளிச்சம் வருது பாத்தீங்களா जम्मू करेक्टा और 53 किलोमीटर इनबिटीन और होटल नीति सापा अब नीतान और हेक्टिकान रैडन पिल्लियन कट कॉडिया रोड वे रही अंदर रही இன்னைக்கு வந்து பாத்தீனா சண்டிகர் ரீச் பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து ஜம்மு ரீச் பண்ணவே போதும்ன்ற மாதிரி இருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பாடு கிளம்பிட்டாங்க ஒரு வெஜ் தாளி ஆர்டர் பண்ணிருக்கோம் ரெண்டு ரொட்டி அதுக்கு அப்புறம் பாத்தீனா ரைஸ் அதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜி சாம்பலவன வந்து பாத்தீனா ஒரு மசாலா பாப்பட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டான் இப்போ வந்து ஒரு ரொட்டி சாப்பிட்டுறேன் சார் மறுபடியும் நான் ஆதி நின்னா மாறிட்டீங்களா டோட்டோ பட்டியா டோட்டோ டோட்டோ பியர்ஸ் ஏவ டோட்டோ பியாஜ் யூ பியர்ஸ் பியர்ஸ் ரொட்டி வேணுமா நானா வேணுமா एक थाली में कितना रोटी एक थाली में चार रोटी एक थाली में चार उधर रखो 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 एक एक थाली एक प्लेट थाली में कितना रोटी टोटल चार रोटी हां चार ओके ऑलरेडी तीन हो गया ना हाँ रखो परवल रहा परवल रोटी तालीबर है इधर ये एक एक नापरंग मुड़ोगे परवल ही है और ताली ले बंदे पर नाले रोटी या पर राइस परवल टेस्ट हो गया था ना अलग जो टेस्ट लगा अब लगा ना हमारे पति ना का साप्ता चेस साप्ते इप्पो टूवर्ड्स दिल्ली ना डायरेक्टर दिल्ली रूटे पोट्टा டெல்லி போட்டு கிளம்பி போய்கிட்டிருக்கோம் ஏன்னா எங்கே எங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுதோ எங்கே நமக்கு டயர்டாகுதோ அங்கே வந்து ஸ்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் இப்போ போய்கிட்டிருக்கேன் இப்போ பரவாயில்லைங்க மதியம் நாங்கள் வந்ததுக்கு இப்போ பரவாயில்ல ஏன்னா அந்த சாப்பிட்டு நிறுத்தின இடத்துல போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்ததுக்கப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது எப்பயுமே ஆர்மி பீப்புள் வந்து ரோந்து போய்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் ஆர்மி பீப்புள் இல்லாமல் இல்லை வண்டிங்க பாரு முன்னாடி ஒன்று போகுது என்னடா ஹலோ என்னடா புடிஞ்சு ஓ ரொம்ப குட்டி டனல் தான் செமையா போயிங்களாம் எப்பா கட்டாயி இன்னும் கொஞ்சம் சின்ன மலை கரெக்டு தான் கரெக்டு தான் அதே 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 தான் இந்த கமிட்மெண்ட்டு தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போது ஆமாம் எத்தனை மணி நேரம் ஆமாம் அதே தான் கமிட்மெண்ட்னால தான் இப்போ நம்ம வந்து அவசரமாக ஓடுற மாதிரி இருக்குது இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த டனலில் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குல்ல ஐயோ ஏன்டா டனல் இருந்துச்சுன்னு ஃபீல் ஆகும் கமிட் பண்ணிடலாமல் இருந்துச்சுன்னா ஏன்னா மலை மலையாக சுற்றி சுற்றினா அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் இல்லையா ஏன்னா குட்டி மலை தான் ஆனால் நமக்கு இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சுற்றி வரணும் அதான் அங்கே ஆ அதே தான் அங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று காமிச்சாங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்ரு சுற்றி வர மாதிரி இருந்துச்சு இங்கே பாரு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்துக்கோ இந்த டனல் இருக்கிறதுனால இந்த மாதிரி வெட்டி தூக்காம விட்டுருக்காங்க இது பாரு தன் டனல்லாம் வரதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்களோ தெரியல அங்கே பாருங்க பாரு ரோடு பாருங்க பாரு பழைய ரோடாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்படி வந்து இங்கே கனெக்டாக மாதிரி இருந்திருக்கும் இப்போ வந்து டனல் போடுறதுனால சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பா டா 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 வண்டியை படுக்க போடலாம் போ ஒர்த்தான ஒரு இடம் தான் படுக்க போகிறதுக்கு
இறங்க 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 பாவம் அது இதாயிருக்குது ஆக்சிடென்ட் ட்ரங்கன் டிரைவா பாய் அப்டிக்கேண்ணா செம்ம குடிகாரனா இருக்கான் அப்டிக்கே அப்டிக்கேண்ணா ஃபுல்லாக ஆ ட்ரங்கன் டிரைவு ஃபுல்லாக அதுதான் ஃபுல்லாக ஃபுல்லாக கொண்டே விட்டுக்கிறான் அப்படி ஓகே ஆரம் சே ஜா பாய் தோட ரெஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட்காக பாத்மே ஜாவோ வா 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 அவன் தள்ளாடிட்டு வண்டி எடுக்கிறான் மறுபடியும் சொல்ல சொல்ல கேட்காம நம்ம வண்டியை நம்பத்திக்கலாமா ஆராம் சே ஆராம் சே ஜாவ் டி 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 ஹாடா ஹாடா பாவி ஹாடா பாவி டேய் மெதுவாக போடா மெதுவாக போடான்னு எனக்கு தெரிஞ்ச இந்தியா தானடா சொன்னேன் ஏறா 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 பாவண்டா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான் இருந்தாலும் அவனுக்கு அவனுக்கு ஏதாவது அவனுக்கு ஆச்சுனான்ற அடுத்தவங்க ஏதாச்சுன்னா என்ன பண்ணுறதுடா வே நல்லது நம்மளால் சொல்ல தான் முடியும் ஏதாவது தமிழாலாக இருந்தால் கூட ஏதாவது தமிழை நாலு பேசி பேசி திட்டு திட்டி வண்டி போகிறோம் நான் இருந்து வரேன்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலாம் நான் வந்து நல்லா சிங்கு சிங்கு பையா அவர்கிட்ட போயிட்டு என்னென்னு நம்ம சொல்ல சரி ஓகேப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க பெட்ரோல் பெட்ரோல் ஃபுல் ஃபுல் ஆ டே இது கார்டு ஏண்ணா கார்டு கார்டு ஆ டீக்கே கார்டு நம்ம பைக் நம்ம பிளாக் பீட்டியோட செகண்ட் கவுண்ட் இன்னைக்கு ஏக் மினிட் பையா இன் ஜாகா கா பிளேஸ் நாம் நாம் கியா ஹே இஸ் ஜகா ஜத்வால் ஹா ஜத்வால் ஜத்வால் ஏ ஜம்மு காஷ்மீர் ஹே ஜம்மு மே ஆ ஏ ஜம்மு மே ஆ ரே அச்சா ஜத்வால் 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 காய்ஸ் ஃபைனலி நாங்க ஜம்மு விட்டு வெளிய வந்துட்டோம் இப்போ வந்து பஞ்சாப்ல என்டர் ஆயிட்டோம் ஆக்சுவலாக ஜம்மு விட்டு வெளியே வந்து நெட்ஒர்க் வந்த உடனே மொதல் கால் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜீஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி இருக்காப்புல இல்லைங்களா கம்பெனிலேருந்து அந்த தம்பி தான் முதல்ல கால் பண்ணாப்புல கால் பண்ணி ப்ரோ எங்கே இருக்கீங்க ப்ரோ அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 480 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டெல்லிக்கு டைம் இப்போது 8:40 ஆயிடுச்சு ஸோ ஒரு 9:30 நம்ம எங்கேயாச்சும் ஹால்ட் அடிக்கணும் காய்ஸ் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் ரைடில் இன்றைக்கி தான் நைட்டில் ரைட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:00 ஆக போகுது அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ரீச் ஆகணும் அதனால் வந்து நம்ம நைட் ரைடு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நைட் ரைட் பண்ண பிடிக்காதுங்க டு பி ஃப்ரேங்க் பட் ஆனால் இன்றைக்கி வேறு வழி தெரியலை நாளைக்கு போயிட்டு நாங்கள் வந்து லாகின் பண்ணி ஆகணும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அதனால் நான் வந்து கொஞ்சம் நைட் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் பட் நான் வந்து எப்பயுமே நைட் ரைட் வந்து அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ இட்ஸ் அப் டு யூங்க நான் வந்து எப்பயுமே அட்வைஸ் பண்ண மாட்டேன் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு நைட் ரைட் பண்ணணுன்ட்டு அதனால் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் சண்டிகாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 133 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்றைக்கி என் லைஃப் டைம்லேயே நான் என் கொள்கையை மாற்றிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:00 ஆகுது சண்டிகார் போய் ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நம்ம கூகுள் நைட்டு 1:15 போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகிடுச்சு நம்ம இங்கே லுத்தியானா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம் ஓயோவில் வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேங்க ஸோ அதோடைய கூகுள் மேப் லொக்கேஷன் தான் போட்டு போய்கிட்டு இருக்கேன் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம ஹெக்டிக்கான ரைடு ஹெக்டிக்கான ஒரு டேன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ரைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுத்தியானாவில் வந்து நாங்கள் ரூம் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ஓயோவில் புக் பண்ணேன் கண்டுக்காதீங்க மூஞ்சி பிடி தான் இருக்கும் ஓயோவில் புக் பண்ணேன் புக் பண்ணால் ஓயோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்பர்ட்டி ஓனர் கால் பண்ணாங்க எடுக்கவே இல்லை 12:15 புக் பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 1:15 ரூம் தேடி தேடி கிடைக்காம அதுக்கப்புறம் நாங்களே ஒரு இடத்துக்கு வந்து ரூம் இது பண்ணி இதுதான் ஒரு 2 பெட்ரூம் பையன் பாருங்க விசாரிச்சு வரோம் ஸோ 600 ரூபாய் 800 ரூபாய் சொன்னாங்க பேசி 600 ரூபாய்க்கு இங்கே வாங்கி ஸ்டே பண்ண போகிறோங்க ஓகேங்க பாய்ங்க
நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து கிளிக் பண்ணி ஆல் அதை வச்சுக்கோங்க. பை, தேங்க்யூ, பை.